ஓம் ஓம் வராகியே நமக குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத மேசராசிக்கான பலன்களை நாம் பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார்கள். அதனால் சுக்கர பகவான் அஞ்சில் இருப்பதால் உங்களுக்கு கலை சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்கள், நாடகம், மியூசிக், சினிமா துறையில் சார்ந்து இருப்பவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பெயர் புகழ் ஏற்படும். ஒரு நல்ல அனுகூலமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி ஐந்தாம் இடம் வந்துட்டு நுண்ணறிவுன்னு நம்ம சொல்லுவோம். உங்களுடைய நுண்ணறிவு, ஆழ்ந்த சிந்தனை வந்து வெளிப்படும். ஜோதிட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. அரசு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வந்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும், மேசராசி அன்பர்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவி இடையில் சந்தோஷம் மேலோங்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளோடு குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா செல்வது, வெளியூர் செல்வது, அது மாதிரி செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதால், அது செவ்வாய் பகவானாக இருப்பதால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்காக வீடு வாங்குகிற அமைப்பு யோகம் ஏற்படும், இல்லை ஒரு சொத்து வாங்குகிற அமைப்பு வந்துட்டு உங்களுக்கு ஏற்படும். இப்போ பாக பிரிவினை பிரிக்கணும் அப்படின்னம்னா இந்த மாதத்தில் அந்த முயற்சிகள் செய்யும் பொழுது ஒரு சுமூகமான ஒரு வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி குழந்தைகளுடைய நடவடிக்கையில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணணும். அதே ஆறில் வந்து புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு இருப்பதால் குழந்தைகளுக்கு சளி காய்ச்சல் அது மாதிரி சில தொந்தரவுகள் வந்து இருக்கும். உடனே நம்ம மருத்துவரை அணுகி அவர்கள் உடல்நிலையில் கவனத்துடன் இருக்கணும். ஆனால் அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவர். அவங்க எந்த துறையில் வந்து படிக்கணும், மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. ஒரு நல்ல மாற்றம், ஒரு முன்னேற்றமாக இருக்கும். அதுமாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறோம், அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி, ஒரு அனுகூலமான செய்திகள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு வேலைக்கு போகிறவங்க, தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா தொழில், போன மாதம் தொழிலில் வந்துட்டு ஒரு பின்னடைவு இருக்குது, ஒரு வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு அந்த பின்னடைவெல்லாம் நீங்கி ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். அதுமாதிரி வேலை செய்யும் இடத்துல ஒரு மனஸ்தாபங்கள், மேலதிகாரிகளோடு ஒரு மனக்கவலை குறை இருந்திருந்தால் இந்த மாதம் அது நிவர்த்தியாகி ஒரு சுமூகமான ஒரு உறவு, ஒரு சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. இப்போ வேலை சம்மந்தமாக ஒரு இடமாற்றம் வேணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இடமாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு அமையும். குழந்தைகள் வந்து திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண முயற்சிகள் வந்து கைகூடும். திருமண சம்பந்தமான முயற்சிகள் நீங்கள் செப்டம்பர் 25 தேதிக்கு முன்னாடி முயற்சி செஞ்சால் உடனடி பலன் கிடைக்கும். ஏன்னா அப்போ வந்து சுக்கர பகவான் 5 இடத்துல இருக்கிறார். அதனால் அந்த சமயத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா அந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். நம்ம போட்டித் தேர்வு எக்ஸாம் எழுதுகிறோம், அதனுடைய ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக சக்ஸஸ் வந்து உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல இணக்கமான உறவு வந்து ஏற்படும். அதே வந்து பார்த்தோன்னா 7 வந்து கேது பகவான் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு. அதனால் உங்கள் மனைவி கணவன்களிடையே அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாமல் இருப்பது வந்து ரொம்ப நல்லது. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இணக்கமான அன்பு வந்து மேலோங்கும். தொழில் விருத்தி, தொழில் செய்கிறவர்களுக்கு தொழில் விருத்தி வந்து அதிகரிக்கும். போன மாதம் டல்லாக இருக்குது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட்டான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், மார்க் நினச்ச மார்க் கிடைக்கும், அதேமாரி நினைத்த காலேஜில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதேமாரி பெண்கள்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வந்து நிலவும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை அமையும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் வந்து கூடும்.
எல்லாரும் வந்துட்டு போன டைம் இருந்ததை விட இந்த டைமும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அரசியல் சம்மந்தமாக முயற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான ஒரு நல்ல மாற்றமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. பொதுவாக சொன்னால் மேச ராசிக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக அமையும். மேலும் உங்கள் எண்ணங்கள் ஈடேற வராகி அம்மன், துர்க்கையம்மன், காளியம்மன் வழிபாடு வந்து செய்வது ரொம்ப நல்லது. உங்கள் எண்ணங்கள் உங்கள் முயற்சிகள் கைகூடும். ராகு காலத்தில் அம்மனுக்கு நீங்கள் விளக்கேற்றினா ரொம்ப நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி கொடுக்கும். இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு இன்பமான எல்லா வெற்றிகளும் கிடைக்கும் மாதமாக அமையப் போகிறது. நன்றி, வாழ்க வளமுடன்.